நான் அலெக்சனுக்கிட்ட எல்லாமே பேசிட்டேன், இதோட உன் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். நீ அங்கே வந்து அவர் காட்டுற இடத்துல சைன் வைக்க மட்டும்தான் இருக்குது, நீ ஒன்றே யோசிக்காத, எல்லாமே அலெக்சனை பார்த்துக்குவார். அலெக்சனே, அலெக்சனே, யார்? நீ வணக்கம். வணக்கம் தம்பி. தம்பி நல்லா இருக்கியா? என்ன விஷயம்? நான் சொல்லியிருந்த எல்லா விஷயம் அது மாதிரி தான். தம்பி, நம்ம ஏஜென்சி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைண்ணே. தம்பி, நம்ம ஏஜென்சி வந்து 7 வருஷமாக இயங்கி இருக்குது தம்பி. நிறைய பேர்த்த அனுப்பியிருக்கோம் ஃபொரின்க்கு, சரியா? ஒன்றும் பிரச்சனை பயப்படாங்க, எங்கள் ஏஜென்சி இருக்குது, சரியா? டோன்ட் வரி. ஓகே, இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ணா, இதனால் எந்த பிரச்சனையும் வந்துடாது. பாஸ்போர்ட் விசா பற்றி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாது தம்பி, அடுத்த நாள் காலையில் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அங்கே வீட்டு இறங்கின அடுத்த நிமிஷமே தம்பி உங்கள் அம்மா கையில் காசை கொடுத்துருவோம், சரியா? எங்கள் ஏஜென்சி அதுக்கு கேரண்டி. ஓகே, என் அம்மாவுக்காகத்தானே நான் போகிறேன். 2 லட்சம் ரூபா உங்கள் அம்மா கையில் கொடுத்துருவோம் தம்பி. ஆனால் இந்த கள்ள பாஸ்போர்ட்டில் போனால் எந்த பிரச்சனையும் வந்துடாது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்துடாது தம்பி, அதெல்லாம் எங்கள் ஏஜென்சி பார்த்துக்கோங்க. சரி, அப்போ ரொம்ப நன்றிண்ணே, தீட்டு வரும். ரொம்ப நன்றிண்ணே. அம்மா, என்ன செய்றீங்க? உடுப்பு தைக்கிறேப்பா. சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டேம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஏப்பா ஒரு மாதிரி இருக்கு? இன்னும் 2 நாளில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். உங்கள் ஆப்ரேஷனுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் செஞ்சிட்டேம்மா. நீ என்ன சொல்கிற? இன்னும் 2 நாளில் கட்டார் போயிடுவேன். நமக்காக நான் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு திரும்ப வந்துடுவேம்மா. அதை வச்சு தியாக உங்களை பார்த்துக்குவான், நான் அவன்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். என்ன மன்னிச்சிருப்பா, என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. வீட்டில் உங்கள் பேரா மீனாச்சி? வேலன் பெருமாள். உங்களோட மகனா? ஆமாங்க ஐயா, என்னோட மகனா. ஏங்க ஐயா, என்னாச்சு? 5 நாளைக்கு முன்னுக்கு கட்டார் போயிருந்தாரா? கொஞ்சம் பேசணும், உள்ளே வரலாமா? உங்கள் மகன் கள்ள பாஸ்போர்ட்டில் போயிட்டு அந்த நாட்டு போலீஸால் தண்டனை கொடுத்தாச்சு. ஐயோ, என்ன சொல்கிறீங்க? இல்லை, இதில் ஒரு சைனை பண்ணுங்களேன். ஐயோ தியாகு, தியாகு! என்னம்மா? ஆமா, யாரு? உங்களோட தம்பி அங்க இறந்துட்டாரு. இதுக்கெல்லாம் அலெக்ஸ் நான் செய்ய காரணம். என்னோட கொஞ்சம் வர முடியுமா? இதான் உங்க வீடு? இந்த வீடியா சார். யாரு? இவர் தான் அலெக்ஸா. கொஞ்சம் பேசணும். தம்பிக்கு என்னமோ ஆட்சி பண்ணுனேன், இவங்களாம் வந்து என்னென்னமோ சொல்லிக்கிருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. வேலன் பெருமாள் உங்கள் ஏஜென்சி மூலமாக தானே போறீங்கன்னு போனார். எங்களோட ஏஜென்சியில் நிறைய பேர் போகிறாங்க சார், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கலாம் சார். இவரை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இவரை பார்த்துருக்கேன் சார், ஆனால் மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது சார். அண்ணே, 5 நாளைக்கு முன்னாடி கூட நான் வந்திருந்தேனே ஒரு பையனை கூட்டிக்கிட்டு, இப்போ தெரியாதுன்னு பொய் சொல்கிறீங்க. இல்லையே, உங்கள் மூலமாக தான் அவர் போனாராம், நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஆனால் ஆதாரத்தை மட்டும் காட்ட சொல்லுங்கள். உங்களை நம்பித்தனையா என் புள்ள போனா? ஐயோ ஐயோ. இல்லை சார், எனக்கு எதுவும் தெரியாது. எதாக இருந்தாலும் எங்கள் ஏஜென்சிட்டு பேசிங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. கான்ஸ்டபிள், அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, இதோட இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். சாரி சார். ஐயா, நீங்கள் தாயா என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லணும். ஐயோ ஐயோ, ஏதாச்சும் பண்ணுங்கய்யா, ஏதாச்சும் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி செய்யறது பேல.
போலியானவர்களை நம்பி நாம் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்வதை தவிர்த்து கொள்வோம்.